அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. கொஸ்டின் வந்து எல்லாரும் சூப்பராக எக்ஸாம் எழுதிருப்பீங்க. கொஸ்டின் வந்து என்னது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம ஒரு 4 டேஸ் பிளான் போட்டிருந்தோம். 4 டேஸில் 38 மார்க்ஸ். சூப்பராக எல்லா கொஸ்டினுமே அருமையாக வந்திருந்து எந்த மாடலுமே மிஸ் ஆகலை. இதில் முக்கிய இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம மேக்ஸ் தியரி முத கொண்டு என்ன நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. இன்றைக்கி வந்து சைக்காலஜி கொண்டாந்து 30 கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5 × 55 அப்படின்னா 11 பெருக்கியிருக்காங்க. அப்போ 9 × 11 பெருக்கினா 99. அப்போ 9 × 14 பேருன்னா 99. அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா. என்னது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வேர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுலேருந்து நம்ம டேரெக்டாக எடுத்து எழுத போகிறோம் அவ்வளோதான். இப்போ சன் அப்படின்னு கேட்டுருவேன், எஸ்க்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு லெட்ரு அப்போனா 5. அடுத்து பாருங்கள், ஓ ஓனா ரெண்டாவது இருக்குது, அப்போ 2. அடுத்து என்ன பாருங்கள், என்னங்கிறது எத்தனை, அது இங்கே ரெண்டாவது இருக்குது 4. அப்போ ஆன்சர் நாங்கள் 5 to 4. அடுத்து பாருங்கள், இந்த இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11 பெருகிறாங்க, ஃபஸ்ட் கூட்டியிருக்காங்க. 6 + 11 = 17. அடுத்து 17 + 22 = 39. அப்போ அடுத்து என்னது 11, 12, 23 கூட்டினா அடுத்து என்ன வரும், 44 வரும். அப்போ 44 கூட்டினா எவ்வளோ வரும், 116 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 7 மாணவர்களின் சராசரி கேட்டிருக்காங்க. ஆனால் சராசரினா ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 266 வரும். 266 7 டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 38ங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 17 மணி அப்படின்னா என்னது நமக்கு வந்து ரயில்வே டைம் தெரியுங்களா. 13 என்னன்னு 1 14 என்னது 2, 13 என்னது 4, 15 என்னது 5, 16 6, 17 என்னது பாருங்கள் 5 மணி. ஓகேவா, 17 என்னது 5 மணி. அடுத்து பாருங்கள், இவைகளில் பொருத்தம் இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், அணில் எலி பள்ளி எல்லாமே என்ன ஊர்வனை. ஓகேவா, குயில் மட்டும்தான் என்னது கிடையாது. அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது குயில் மட்டும்தான். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது குயில். அடுத்து பாருங்கள், இது ஒன்றுமே கிடையாது, எல்லா வருஷமும் கேட்குற கொஸ்டின் தான். இந்த உல்ஃபு ஃப்ளோ அப்படியே திருப்பி போட்டிருப்பாங்களா, அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. என்னது ஏபிசி, அதை என்ன கொடுத்துருக்காங்க, இசட் ஒய் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏபிசிக்கு இசட் ஒய் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏபிசி என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க, சிபிஏன்னு எழுதியிருக்காங்க. அப்போ நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், திருப்பி எழுத போகிறோம் எக்ஸ் ஒய் இசட். அப்போ ஆன்சர் நாங்கள் எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா, அடுத்து பாருங்கள், முருகன் சம மதிப்பெண்ணுடைய கேள்வியில் கொண்ட தேர்வு எழுதினான், 10 கேள்வியில் தவறாக எழுதினான், இதில் சரியான மதிப்பீடு 60%. அப்போ சரியான கேள்வி 60%, அப்போ தவறான மதிப்பெண் எவ்வளோ, 40%. அப்போ 40 தான் 10, நமக்கு தேவை 100. அப்போ இதை அடித்தா 4, இதையும் அடித்தா 25ங்க ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்னூர் வந்துட்டு எவை வேறுபட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க, ரோட்டில் ஓகே சாலைனா 4 சக்கர வாகனம் கார் இதெல்லாம் போகும். அதே மாதிரி என்னது கடலில் என்னது கப்பல் போகும். அதே மாதிரி விண்வெளியில் என்ன போகும், விண்வெளி கலண்டு இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வானூர்தி அப்படின்னா அங்கே விமானம் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருங்க, விமான ஓட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது விமான ஓட்டி இங்களா. அடுத்து பாருங்கள், இது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு வந்து நேர் நேராக இருக்கிறது வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, 5 5 என்ன சொல்லியிருக்கோம், 6 5 என்பது 6. அடுத்து 9 9 பாருங்கள் க்யூ. அப்போ 6 Q Q 4க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4க்கு வந்து ஏ. ஏ 2க்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி. ஓகேவா, அடுத்து என்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9. அப்போ ஆன்சர் நாங்கள் ஆர் க்யூ ஏபிஎன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணினா அப்படியே திருப்பியிருக்காங்க. ஓகே, ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிளுக்கு இதுனா, அப்போ இந்த ஆங்கிளுக்கு எது வர போகுதுன்னா சி ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒருத்தர் வந்து 6:40 வீட்டு விட்டு கிளம்புறாராம், 25 நிமிஷத்தில் போயிடுறாராம். அப்போனா எவ்வளோ 7 5 வரும். ஓகேவா, அப்போனா 6:40 25 எவ்வளோ 7 5 வரும். அதுக்கு போக டிஃபன் முடிக்கிறாங்களாம், டிஃபன் வந்து 15 நிமிஷத்தில் டிஃபன் முடிச்சுட்டு மொத்தமாக என்னவா 35 நிமிஷத்தில் ஆஃபீஸ் போயிடுறாராம். அப்போ இங்கே 15 நிமிஷம் கூட்டிக்கோங்க, அப்போ எத்தனை மணி, 7:20. அப்போ அவங்க வீட்டிலேருந்து எப்போ கிளம்பியிருப்பாங்கன்னா 7:20 சரிங்களா. அடுத்து பாருங்கள், அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மானிடர்கள். ஓகே, இது மூன்றுத்துக்கும் பொருத்தமான படம் வரணும். இப்போ அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மானிடர்கள், அப்போ வந்து என்னது இவங்களை வந்து நம்ம மானிடர்னு வச்சுக்கலாம். அந்த மானிடரில் என்ன இருக்குது நமக்கு, அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர் இருப்பாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுங்க, சி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சங்கேத மொழியில் போலீஸ் என்பது அப்படியே பாருங்கள், இது உண்மையில திருப்பி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ECLILOP மாதிரி ECILOP. அப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், அந்த கல்ப்ரீட்டுங்கிறது அப்படியே திருப்பி போடணும். அப்போ என்ன வரும், TIRPLUC. அப்போ பாருங்கள் எங்கே இருக்கு ஆன்சரு, சி ஆன்சரு. அடுத்து பாருங்கள், ஒருவர் தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு. இதிலேயே நம்ம ஆன்சர் சொல்லிடலாங்க, ஒரு இதை கூட்டினா 5 மடங்காக வரணுமா. இங்கே பாருங்களேன், 10 5 50 தான் வரும், இது வராது. 6 5 30 தான் வரும், இது வராது. 5 5 25 தான் வரும், எதுவுமே வராது. அப்போ ஆன்சர் நாங்கள் டேரெக்டாக 12 12 5 எவ்வளவு, 60 கரெக்டாக வருதுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில அகராதி வரிசைப்படி ஆர்டரா பண்ண சொல்கிறாங்க. ஆர்டரா என்னது, ஃபஸ்ட்டு ஏபிசிடி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு என்னது ஏ, அடுத்து என்னது இ, அடுத்து என்னது
யூ. ஓகே, அப்போ என்ன பாருங்க, 2 1 3 4. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது, 2 1 3 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு ஸ்டெஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரரும் மோதுறாங்க. அப்படின்னா என்னது, ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு விளையாட்டு விளையாட முடியும். அப்போ பாருங்க, 6 × 5 2 × 1 அடிச்சா அவ்வளோ 3 5 அவ்வளோங்க வரும் 15. அடுத்து பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான். என்னது, வவல்ஸ் கேட்டிருக்காங்க அவ்வளோதான். ஏஇ ஐஓயு நமக்கு வவல்ஸ் தெரியும், என்ன மட்டும் தான் மிஸ் ஆகுது, ஐ மட்டும் தான் மிஸ் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து ஐஏ. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க, ஒரு வாத்து 20 வாத்துக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 20 வாத்துக்கு பின்னால் உள்ளது, எனில் ஒரு வாத்து மத்தியில் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ சென்டரில் ஒரு வாத்து இருக்கா, அப்போ முன்னாடி முன்னாடி போட்டாலும் வரணும், முன்னாடி நாள் 2 வரப்போகுது, பின்னாடி நாள் 2 வரப்போகுது. அப்போ அங்கே மொத்தம் எத்தனை வாத்து இருக்கும், 3 வாத்து இருக்கும், சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இது ஒன்றும் இல்லைங்க, இந்த லைன் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு கீழே போட்டுருக்காங்களா, அடுத்து மேலே ஃபில் பண்ணுறாங்க, அடுத்து இங்கே கோடு வருதா, அடுத்து கீழே இருக்கிறாங்க, அடுத்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மேலே அந்த சைடு இருக்காங்க. அப்போ கடைசி கோடு என்ன வரும்னா, அது இங்கே இந்த சைடு வரணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, ஏ. அடுத்து பாருங்க, விடுபட்ட எண்ணெய்க்காங்க, விடுபட்ட எண்ணெய் ஒன்றுமே கிடையாது, அப்படியே பெருக்கி கூட்டி போட்டுருக்காங்க. நாங்கள் முன் 12 12 7 19 17 7 77 77 3 7 80. அப்போ இங்கே வரும், 5 3 15 15 8 அவ்வளோங்க 23. அப்போ ஆன்சர் என்னது, 23. ஓகேவா. அடுத்து பாருங்க, இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க, இது எல்லாமே பாயிண்ட்ல இருக்குது, இது மட்டும் தான் முழு நம்பராக இருக்குது. அப்போ முழு நம்பர் தான் பெரிய நம்பரு. அப்போ ஆன்சர் என்ன, 1. ஓகே, அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது மிகப்பெரிய பின்னம்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய பின்னம்னா பாருங்க, இதை டிவைட் பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ 7 8 0 சென்னது 70னா, அப்போனா வரும் 7 8 8 64. ஓகே, மீதி எவ்வளோ வரும், 6 வரும். அடுத்துனா 7 8 56 0.87 தான் வரும். ஓகே, அந்த மாதிரி இது பார்க்கும்போது நமக்கு பெருசு எதுனா இதுதாங்க. ஓகே, 8 by 9 0.88 வரும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், பின்னொரு படத்தில் எத்தனை முக்கோண வடிவங்கள் உள்ளது. இது ரொம்ப ஈஸியாக, ஒன்றுமே கிடையாது. நம்ம இது இதெல்லாம் நடத்தின க்வெஸ்சன் தான். என்ன பண்ணுவோம், 1 2 3 4 போட்டுக்கணும், அது என்ன பண்ணுவோம், 2 போட்டுக்கணும். அப்போ இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. ஓகே, மொத்தம் எவ்வளவு, 24. அது இல்லாமல் 2 ஜாயின் பண்ணுவோம், நமக்கு 2 கிடைக்கும். அப்போ இது 2 ஜாயின் பண்ணுவோம், 2 இது 2 ஜாயின் பண்ணுவோம், 2 மொத்தம் 4. அப்போ ஆன்சர் என்னங்க, 28. ஏ ஆன்சர், 28. அடுத்து பாருங்க, ஆதித்யாவின் சகோதரி பானு, சரிங்களா. இப்போ ஆதித்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆதித்யா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சகோதரி யார், பானு. நம்ம சகோதரின்னா அந்த ஒரே நேரத்தில் ஒரே டைரக்ஷனில் போடுவோம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, பாரத் என்பது ஜெயந்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தவங்க வராங்க, பாரத் வந்து யாரா, ஜெயந்தினால தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நிலா என்பவர் பானுவின் தாய், இவங்களோட அம்மா தான் யாரா, நிலா, சரிங்களா. அடுத்தது பாரத்திற்கு, அடுத்து என்ன சொல்கிறாங்க, பாரத் ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் என்னவா, சகோதரன் சொல்கிறாங்க. அப்போ ஜெயந்த்து இங்கே வந்துருவாங்களா, அப்போ இவங்களுக்கு அப்பா யார், பாரத். இங்கே பாருங்களேன், ஜெயந்த்து வந்திருக்கா, ஜெயந்தின் தந்தை பாரத். அப்போ இவங்க ரெண்டு பேர் யாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. நமக்கு க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க, பாரத்திற்கு நிலா என்ன வேணும், அப்போ என்ன வரும், மனைவி, ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கீழே உள்ள வார்த்தையில் வேறுபட்ட ஒன்று, ஓகே பாருங்களேன், ரோஜா மல்லிகை சாமந்தி இது எல்லாமே பூ வரேன், முட்டு மட்டும்தானே அது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சராங்க, முட்டு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வரைபடத்தில் உள்ள காலி எடுத்து நிரப்புக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒரு புள்ளி வச்சு இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது அப்படியே ரொட்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி அது இங்கே ரெண்டு சைடு போயிருக்குங்களா, அப்போ நமக்கு அடுத்தது எப்படி வரும்னா, இந்த சைடு 2 வர மாதிரி இருக்கும். அப்போ ஆன்சர் பாருங்கள், பி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 78. இது ஒன்றும் கிடையாது, அந்த பாக்ஸை என்ன அது கம்ப்ளீட் பண்ணும். அப்போ கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எது இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே கோடு போடணும், அவ்வளோதான், இதை கம்ப்ளீட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுதான் அவங்க கேட்டுருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன, அது பி, ஓகேவா. அடுத்து பாருங்க, கேள்வி குறிப்பிட்ட இடத்தில் வரும் படம் என்னது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட் இப்படி ஒரு டப்பா மாதிரி போட்டுருக்காங்களா, அந்த டப்பாவில் இன்னொரு டப்பா போட்டிருக்காங்க. அப்போ இங்கே சர்க்கிள் போட்டிருக்காங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிளில் இன்னொரு சர்க்கிள் போடணும். அப்போ ஆன்சர் நாங்க சி. அதுக்கு ஆன்சர் என்னது, சி. ஓகேவா, லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ரொம்ப ஈஸிங்க. என்ன பண்ணிருக்காங்க, 3 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 3 × 3 9 9 × 3 27 27 × 3 81. அப்போ 81 × 3 என்ன வரணும், 243 வரணும், சரிங்களா. ஆன்சர் அது 243. பாருங்க, க்வெஸ்சன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, 30 க்வெஸ்சனுமே ஈஸியாக இருக்குது. 30 க்வெஸ்சனும் நம்ம அட்டகாசமாக பண்ணியிருக்கலாம், 38 of 30 சைக்கிள்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்து